ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கே வந்து கஸ்தூரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போறது ஐஸ்வர்யாவை, நீ வந்த ராசி தான் அப்படிங்கறத மத்தவங்கலாம் கூட கமெண்ட்ஸ்ல ரிவ்யூலாம் சொன்ன விஷயத்த அவங்க நேரடியா வந்து சொல்லி அந்த மாதிரிலாம் இந்த குடும்பத்தை யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து அவ்வளவு நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. இதுல ஜனார்த்தனன் வேற கொஞ்சம் கூட உதவி பண்றதுக்கு யோசிக்காம நான் கல்லஞ்சக்காரனா தான் இருந்துட்டு போறேன், அவனோட மொத்த சரக்கும் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது, அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தை மனசளவுல வெறுக்கிறாரு, மீனாங்க வந்துட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சு. இதுக்கு நடுவில் வந்து இந்த கடை பிரச்சனை இந்த வாரமே முடிஞ்சிரும், மோஸ்ட்லி வந்து இவங்க போராட்டம்லாம் பண்ணி கடைசியில் இவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த கடையை திறக்க போகிறாங்க. அடுத்த வாரம் கடை திறப்பு விழா நடக்கும் போது அடுத்து முல்லைக்கு இவங்களோட பிரெக்னன்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க முதல்ல உடஞ்சி போய் அழறது, அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தோட குடும்பமே வந்து இப்போ தான் ஒரு பிரச்சனையை முடிச்சு கடையை திறந்துட்டு பார்த்தா இவரு அடுத்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு கதிர் முல்லை பிரெக்னன்சி ட்ராக்ல என்ன விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமாக இதை முடிவு கொண்டு வரணுமா இல்லை இன்னமும் எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்தால் ஓகேவாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹிடன் பொருள் நேர்